ஒரு கம்பெனிக்காக, இந்த கார்பரேட்டுக்காக, டேய் எப்பா சாமி இந்த நக்கு நகரீங்களே, வெக்கமா இல்ல? வணக்கங்க. இந்த இன்னொருத்தரை சாவடிச்சிட்டாங்க, 11 பேர் கொலை பண்ணது பத்தாம அந்த காளிதாசன்ற ஒரு சின்ன பையன் சாவடிச்சுட்டு சுத்தி நிக்கிறாங்க, காலை தூக்கி போடுறான் தப்புன்ட்டு கீழே. ஃப்ராடுங்கிறாங்க அவனை. டேய் ஃப்ராடு, ஓவர் ஆக்டிங் பண்ணாதரான்ட்டு சுட்டுப்பிட்டு போலீஸ்கிட்ட கேட்க வேண்டியது. இவங்களெல்லாம் காப்பாத்தினாங்கல்ல, பப்ளிக் அடித்தான் கரெக்டு, யாரும் மறக்க முடியாது. ஆனால் உனக்கு காப்பாத்தினானா இல்லையா? இளைஞராங்க அடிக்காத 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 அடிக்காதுன்ட்டு அந்த வீடியோவில் சொல்லிட்டு இருக்கலையா இல்லையா? வெறுத்து போச்சு. பரவாயில்ல, என்னோட ஓவர் ஆக்டிங் எல்லாம் கொஞ்சம் கண்டுக்காதீங்க, அது அப்படி தான் இருக்கும், சீன் காட்டுவேன். ஆனால் சோம்பேறினா வேலை செய்யறதில்ல. இன்னைக்கு மால்கோ எதிர்த்து ஒரு மால்கோனா வேதாந்தா கம்பெனிங்க, அதே ஸ்டெர்லைட்டு தான், வேதாந்தாவும் அது தான், மால்கோவும் அது தான். அந்த கம்பெனி எதிர்த்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்ன தினசரி ஞாபகப்படுத்துங்க, என்ன பண்ண என்ன பண்ண கெட்ட வார்த்தை கூட திட்டுங்க, என்னடா பண்ண என்னடா புடுங்கின கூட சொல்லுங்க. என்ன தினசரி இனிமேட்டு மால்கோ, மேட்டூர், ஏற்காடு, நாமக்கல், கொல்லிமலை துரத்தி துரத்தி நான் வேதாந்தாவை விட்டோன்ன விட்டு வச்சிருக்கிறது ரொம்ப பெரிய தப்பாக போச்சோன்னே. பார்ப்போம், உன் கூட போலீஸ் இருக்கட்டும், ராணுவம் இருக்கட்டும், மோதி இருக்கட்டும், அந்த பிச்சைக்கார அர்ஜுன் சம்பத் மாதிரி ஆளும் கூட இருக்கட்டும். நாங்கள் இந்த எட்டு வழி சாலைக்கு இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டும் வச்சுருந்தோம். எட்டு வழி சாலை ஏதோ நாங்கள் நேக்ஸ்லைட்டு நாங்கள்லாம் தூண்டிகிட்டு இருக்கோம் பேசிகிட்டு இருக்கான் அர்ஜுன் சம்பத் வந்து கலெக்டர்கிட்ட. ரோஹிணி கலெக்டர் ரொம்ப நல்லாமாவான் பேசிகிட்டு இருந்தாங்க. கரெக்டாக லைவ் போடும் போது தான் ஃபோன் வரும். ஸோ என்னன்னா, எட்டு வழி சாலையை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்கோம் இன்னைக்கு, ப்ராஃபிட். ப்ராஃபிட் யாருக்காக? இதுக்கு மட்டும் வந்து பதில் சொல்லிட்டோன்ட்டு போலீஸ் வந்து பாஸ்கர் டிஎஸ்பி ஓம்லூர்லேருந்து ஃபோன் பண்ணி அந்த கல்யாண மண்டபக்கார மறுத்திட்டாரு. கல்யாண மண்டபக்கார மறுத்துட்டாரு, அண்ணா வேணாண்ணா ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ்ண்ணான் பணத்தை திருப்பி வாங்கிக்கணும்னான்ட்டாரு. பரவாயில்ல, இப்போ போலீஸ் மறுத்துருச்சுல்லாத டிஆர்ஓ கிட்ட போய் இன்றைக்கி இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. டிஆர் சொல்கிறாங்க நீங்களாம் 2000 பேர் வரீங்க, நான் ரேக்கிங் பண்ணுவேங்கன்னாரு. ஒரே பிரச்சனையில் முடிச்சிடலாம் ரெண்டு பேர். போலீஸ்க்கு வந்து நான் மண்டபம் எடுக்கக்கூடாது, டிஆர்ஓக்கு பயமாக இருக்குது, நாங்கள் எதுவும் மிரட்டிடுவோன்ட்டு. ஒன்றுமே இல்லை, எஸ்பி ஆஃபீஸ் இருக்குது, ரொம்ப பெரிய பில்டிங் அது. எஸ்பி ஆஃபீஸ்க்கு நாங்கள்லாம் வரோம், 26ஆம் தேதி நாங்கள்லாம் எஸ்பி ஆஃபீஸ்க்கு வரோம். கலெக்டர் அங்கே வரட்டும், டிஆர்ஓ அங்கே வரட்டும், சிஎம் அங்கே வரட்டும், போலீஸ் பாதுகாப்பில் நாங்கள் ஒரு வார்த்தை பேசலை, ஒரு வார்த்தை நாங்கள் பேசலை, ஒரு வாய் திறக்கலை. நீங்களே வாங்க, நீங்கள் எங்ககிட்ட விளக்கத்தை கொடுங்க, என்ன லாபம் வரப்போகுது மட்டும் சொல்லுங்கள், நாங்கள் எங்கள் நிலத்தை கொடுத்து ஓடி போயிடுறோம். என்ன லாபம் வருது மட்டும் சொல்லுங்க. 10,000 கோடி போடுறீங்க, எட்டு வழி சாலையில் மலைமலையாக குடைய போறீங்க, ஏர்போர்ட் வந்து விரிவாக்கம் பண்றேங்கிறீங்க, மக்களோட வரி பணத்தில் ஏர்போர்ட் விரிவாக்கம் பண்ணுவீங்க, ரொம்ப சந்தோஷம் பண்ணுங்க. லாபம் மட்டும் சொல்லுங்க, லாபத்தை மட்டும் சொல்லுங்க. நாங்கள் மக்களாகிய நாங்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறோம். மக்கள் சாவ விரும்புறாங்க, என்ன சொல்றாங்க, 12 பேர் நீ சாவதுக்கு நானே செத்து போயிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாட்டு நல்லா இருந்தா சரி. ஒரு கம்பெனிக்காக, இந்த கார்பரேட்டுக்காக, டேய் எப்பா சாமி இந்த நக்கு நகரீங்களே, வெக்கமா இல்லை?